விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இதுமாரி குரோமரில் வரக்கூடிய 13, 35, 14 இந்த உரத்தை பற்றி ஒரு வீடியோ போடுங்க, என்னென்ன பயிர்களுக்கு இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சின்ன வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார். ஸோ அவருக்கு பதில் சொல்லும் விதமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் இந்த வீடியோ போட போகிறோம். இந்த இப்போ குரோமர் கம்பெனியில் வரக்கூடிய அந்த 13, 35, 14 அப்படிங்கிற உரத்தை வந்து பார்த்திங்கன்னா எதற்கு பயன்படுத்தலாம், என்ன அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இதுக்கு மேலே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். ஓகே, பொதுவாகவே என்னுடைய உரம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, அந்த கண்டென்ட்டோட வேலைகள் என்னென்ன, இது என்ன மாதிரியான பயிர்களுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவேன். அதுலேயும் அந்த மூட்டைகளில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரியல் டைமாக நான் சொல்லக்கூடிய பழக்கம் இருக்குது. ஓகேங்களா, அப்படி பார்க்குறப்ப இதில் வந்து பார்த்திங்கன்னா 14, 35, 14 அப்படின்னு சொல்லி இருக்குது. 14, 35, 14 அப்படின்னா இதில் என்னென்ன கண்டென்ட் வந்து இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா, அந்த பேக்கில் பார்த்திங்கன்னா அந்த மூட்டையோட வெளியவே பார்த்திங்கன்னா க்ரோ ஹக்கிட் ப்ளஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா க்ரோ ஹக்கிட் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் 13, 35, 14 அப்படின்னு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா 14% நைட்ரஜன், 35% பாஸ்பரஸ், அப்புறமேட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா 14% வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நைட்ரஜன் எதற்கு பயன்படும் பார்த்திங்கன்னா, நைட்ரஜன் உரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா யூரியா தான் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நைட்ரஜன் வந்து என்ன வேலை செய்யும் அப்படின்னா, பயிர்களை வந்து பார்த்திங்கன்னா பசுமை நேரத்தில் கொடுக்கறதாக இருக்கட்டும், வளர்ச்சியை அதிகரிக்கிறதாக இருக்கட்டும், புறச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட்ரஜன் அதாவது பார்த்திங்கன்னா அந்த யூரியா உரங்கள் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்த முடியும். ஓகேங்களா, அதுவே நம்ம வந்து அந்த நைட்ரஜன் தலைச்சத்தை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நோய் தாக்குதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே இந்த நைட்ரஜன் உரங்களை வந்து எவ்வளோ நாள் டிஸ்டன்ஸில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வாரம் இடைவெளியில் நம்ம கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு கொடுக்கலாம், எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து கம்மியான விலைகள் இருக்கக்கூடிய உரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜனும் ஒன்று. ஓகேவா, அப்படி இருக்கிறப்ப இதில் 14% இதில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 35% இருக்குது, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா மணிச்சத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் 35% வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த மணிச்சத்து எதற்கு பயன்படும் அப்படின்னா விலை விதை முளைக்கிறதுக்காக இருக்கட்டும், வேறு மலரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தோன்றி அதோடய சத்துக்களை முழுதாக பயன்படுத்துறதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஸ்பரஸாக பார்த்திங்கன்னா மணிச்சத்தை பயன்படுத்துவாங்க. பயிர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முதிர்ச்சி அடைகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, ஸோ அதற்காகவும் இதை பயன்படுத்துவாங்க. தண்ணி நம்ம வந்து கட்டிக்கிட்டே ரொம்ப ஒரு சில நேரம் சரியாக வந்து பார்த்திங்கன்னா கட்ட முடியாத போகும், அதுமாரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீர் பயன்பாட்டை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் எடுத்துக்கிறதுக்காகவும் இதை பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் அந்த வேர் வளர்ச்சி இருக்கு இல்லையா, ஒரு சில சைடெலாம் வேர் உடஞ்சி போன மாதிரி இருக்கும் போல அதுமாரி இருக்கக்கூடிய இதெல்லாம் வராத, வேர் வளர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்துறதுக்கும் அதோடய தட்டையோட மொத்தத்தன்மையை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை பயன்படுத்துவாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஸ்பரஸ் பார்த்திங்கன்னா மணிச்சத்து பயன்படுத்துறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேவா, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் வந்து பார்த்திங்கன்னா 14% யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது பொட்டாசியம் கலந்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் கலந்து வர்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த 20-20 அப்புறம் ஏதாவது அதுவும் 20-20 கூட வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் கிடையாது. அந்த பொட்டாசியம் கண்டென்ட்டோட அதிக பாஸ்பரஸ் கண்டென்ட்டோட அதுவும் அதிக மணிச்சத்து சாம்பல் சத்தோடு வரக்கூடிய ஒரு உரம் அப்படின்னா இதுதான். ஓகேங்களா, அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பல் சத்து பொட்டாசியம், பொட்டாசியம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதற்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பூச்சி மற்றும் நோய்களை வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்து போராடுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னென்னா வின்டர் ஹார்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வின்டர் ஹார்னஸ் அப்படின்னா பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மையை உள்கொள்வது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வெயில் காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வறட்சியை கண்ட்ரோல் பண்ணி பயிர்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாத்தையும் கொடுத்து செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக ஈல்டு கொடுக்கறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா வின்டர் ஹார்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பல் சத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒளிச்சேர்க்கையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணவாக மாற்றுறதுக்காக பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளிச்சேர்க்கையை வந்து பார்த்திங்கன்னா உணவு அதுக்கு தேவையான சத்துக்களாக எனர்ஜியாக மாற்றக்கூடிய தன்மையுடையது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பல் சத்துக்கு. ஓகேங்களா, மாவு சத்து தானிய சங்கள்லாம் நிறைந்த ஒரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அதிகமாக பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பாக பார்த்திங்கன்னா சர்க்கரையை வந்து பார்த்திங்கன்னா அந்த தானியங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்துறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பல் சத்து. இந்த பொட்டாஸ் பார்த்திங்கன்னா அந்த
மக்காசோளத்துக்கு யூரியா அதிகமாக வைக்கிறதுக்கு, கடலை இதுமாரி விஷயத்துக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் சத்தோட கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதிகப்படுத்துறதுக்கு காரணமே அதான். முக்கியமாக கிழங்குக்கு இதுமாரி விஷயங்களுக்கு அதிகமாக பயன்படுத்துறதுக்கு காரணமே இது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரையோட தன்மையை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் செல் மெமரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த டேமேஜான செல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரிகவரி ஆகிறதுக்கோ இல்லை செல்களே டேமேஜ் ஆகாது இருக்கிறதுக்கு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பல் சத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பங்காற்றிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த 14, 35, 14 இந்த உரத்தை என்னென்ன இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா, 14% நைட்ரஜன், 35% ஃபாஸ்பரஸ், 14% பொட்டாசியம். என்னென்ன வயல்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நெல் வயல்களுக்கு பயன்படுத்தலாம், கரும்பு காட்டுக்கு, பருத்தி காட்டுக்கு பயன்படுத்தலாம், மக்காசோளம் காட்டு, குச்சி, கடலை வந்து பார்த்திங்கன்னா அடுத்து மிளகாய் காட்டுக்கு பயன்படுத்தலாம், அதுக்கப்புறம் தக்காளி. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நீட்டாகவே யூஸ் பண்ணலாம். அவங்களே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஒவ்வொரு பயிர்களுக்கும் எவ்வளவு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ நெல்லுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 2-3 மூட்டை பார்த்திங்கன்னா 150 கிலோ வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம், 100-150 கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாம். அதே சுகர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கான கணக்கு. ஓகேங்களா, சுகர் கேன் அதாவது பார்த்திங்கன்னா கரும்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 200-250 கிலோ வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம், பருத்தி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 250-600 கிலோ 6 மூட்டை வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம், மக்காசோளம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 2-3 மூட்டை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம், அதேமாதிரி நிலக்கடலை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 2 மூட்டை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி செடி அப்படின்னா நீங்கள் வந்து 4-5 மூட்டை வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்படி ஒவ்வொரு பயிர்களுக்கும் இவ்வளோ எவ்வளோ நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இது எல்லாத்துலேயுமே குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கரை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே. அது பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரையோட கண்டென்ட் அது பார்த்திங்கன்னா தானியங்கள் சம்மந்தப்பட்ட பயிர்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அது அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணியிருப்போம். அப்படி தானியங்கள் எந்த இதுக்கு வந்து அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா காரணம் என்னன்னா 35% ஃபாஸ்பரஸ், 14% வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது சாம்பல் சத்து இருக்குது, 14% நைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா ஒளிச்சேர்க்கை ஏற்படுறதுக்கு, செடிகள் நீட்டாக வளர்றதுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுது நைட்ரஜன். ஃபாஸ்பரஸ் வந்து பார்த்திங்கன்னா வேரெல்லாம் தாங்கிறதுக்கு இது மாதிரி விஷயங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்பரஸ். சாம்பல் சத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வறட்சியை தாங்கி வர்றதுக்கோ செல் மெம்பரான்ஸ் உருவாகிறதுக்கு இதுமாதிரியான விஷயங்கள் அதாவது பார்த்திங்கன்னா நோய் பூச்சி நோயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாக்கத்திலருந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரதுக்காக வரதான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் சத்து. இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் கிடைக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா அதை வாங்கிக்கலாம். இதோடைய ரேட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியலைங்க, உண்மையை சொல்லணும்னா எனக்கு ரேட் என்ன அப்படிங்கிறது கிளியராக தெரியல. எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளையும் நான் வந்து கேட்டு பார்த்தேன் இதோட ரேட்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ரேட் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியல. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1400-1500 இருக்கும், கிட்டத்தட்ட 20-20 ரேஞ்சில் தான் இதுவும் இருக்கும், பெரிய வித்தியாசம் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் அவங்களும் சொல்கிறாங்க. அவங்களும் ஒரு சிலர்கிட்ட கேட்டு ரேட் அவ்வளோதான் சொல்கிறாங்கப்பா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது உங்கள் ஏரியாவில் என்ன ரேட் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்டில் போடுங்க, அப்போ தான் நம்ம ரேட் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ நண்பரே நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இதில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கூடவே என்னென்ன பயிர்களுக்கு பயன்படுத்தலாம், எவ்வளோ பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். இது வந்து நீங்கள் வந்து பேசல் டூஸில் பயன்படுத்தினாலும் சரி, பேசல்னா அடிவரமாக பயன்படுத்தினாலும் சரி, மேலே பயன்படுத்தினாலும் சரி, ஒரு முறை நீங்கள் வைக்கிறீங்கன்னா இதில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அளவு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை நீங்கள் அந்த வேலைகளுக்கு வைக்கணும். ஓகேங்களா, வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இது மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸாக நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருப்போம். நன்றி.